அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு மன உளைச்சலாகி 10 வருஷமா நான் மெண்டகலத்து போயிட்டு வந்தேன். எங்களை இலங்கைக்கு போக சொல்றாங்க, நாங்க போக முடியாது. இந்த நாட்டை கவர்மெண்ட் சொல்லுது ரிஜெக்ட் பண்ணி நீங்க நாட்டுக்கு போகலாம், உங்களுக்கு உங்களோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, நாட்டுக்கு போகலாம்னு கவர்மெண்ட் சொல்லுது. எங்களால போய் வாழ முடியாது, பிளீஸ் தயவு செய்து யாரையுமே நாட்டுக்கு அனுப்ப வேண்டாம். எங்களுக்கு நிரந்தர விசா கொடுங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். இலங்காவிலேயும் எங்களுக்கு வாழக்கூடிய உரிமை இல்ல, இங்கேயும் எங்களுக்கு வாழக்கூடிய உரிமை இல்ல, அனாதமாய் நாங்க இருக்கிறோம். அகதிகளின் நூதன போராட்டம். 22 பெண்கள் ஆரம்பிச்சு ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் காத்திருக்கும் பகீர் போராட்டம். உலகில் உள்ள ஏராளமான மக்கள் தனது சொந்த நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழல்கள் மற்றும் உள்நாட்டு போர் உள்ளிட்ட பிரச்சனைகளால் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து வேறு நாடுகளுக்கு சென்று அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்களில் ஏராளமான மக்கள் அன்றாட கூலி தொழிலாளிகளாக தங்கள் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றனர். எங்கு வேலைக்கு போனாலும் அவர்கள் மாலையில் முகாமிற்கு திரும்பிவிட வேண்டும் என்கிற சட்டத்தின்படி வாழ்க்கையை நகர்த்துகின்றனர். அந்த வகையில் இலங்கை, ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து மக்கள் தங்களது உயிரை பணையும் வைத்து பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரங்களை கடந்து கடன் வழியாக சிறிய ரக கப்பலில் ஆபத்தான முறைகளில் பயணம் மேற்கொண்டு ஆஸ்திரேலியா வந்துள்ளனர். இதனிடையே பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இருந்த போதிலும் அவர்களுக்கான எந்த அங்கீகாரமும் ஆஸ்திரேலிய அரசால் கொடுக்கப்படவில்லை. மேலும் இவர்களுக்கு விசா வழங்கப்படாமல் இருப்பதால் இவர்களுடைய வேலை வாய்ப்பு, குழந்தைகளுக்கான கல்வி என எந்த அடிப்படை சலுகைகளும் கிடைக்காமல் உள்ளது. இதனால் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்த அகதிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாக அமைந்துள்ளது. இதனிடையே ஆஸ்திரேலிய நாட்டில் தஞ்சம் அடையும் அகதிகளுக்கு நிரந்தர விசா வழங்க கோரி அவர்கள் பல்வேறு தொடர் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். ஆனால் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆங்காங்கே ஒரு சில போராட்டங்களும் நடைபெற்று வந்தது. இதனிடையே அகதிகளுக்கு நிரந்தர விசா வழங்க கோரி பலமுறை கோரிக்கை வைத்து போராட்டங்கள் நடந்தாலும் இப்போதைய கடினமான போராட்டத்தை பெண்களே முன்னெடுத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் மாகாணத்தில் இருந்து கான்ஃபா பகுதியில் உள்ள அந்நாட்டு பாராளுமன்றம் வரை நடந்தே செல்லும் நூதன போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். சுமார் 650 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட இந்த பயணத்தை இலங்கை, ஈரான் நாட்டைச் சேர்ந்த 22 பெண்கள் கடந்த செப்டம்பர் 22 மெல்போர்னில் இருந்து தொடங்கினர். வனவிலங்குகள் நிறைந்த காடுகள், பயங்கர மழை, சேரும் சகதியும், கற்கள் உடைந்து கிடக்கும் கரடுபுரடான பாதைகள் என சுமார் 650 கிலோமீட்டர் தூர வெற்றி பயணத்தை அந்த 22 அகதி பெண்கள் கண்ணீர் மல்க தொடங்கின. இந்த நூதன போராட்டத்தில் பல பெண்களுக்கு காயம் ஏற்பட்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டாலும் தங்களுடைய கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். தற்போது மெல்போர்னில் இருந்து தொடங்கிய இந்த போராட்டம் அக்டோபர் 18 650 கிலோமீட்டர் தூரத்தை நிறைவு செய்து பாராளுமன்றம் நோக்கி செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இறுதி நாளில் இந்த நடைப்பயண குழு ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்த உள்ளனர். மேலும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஷியாமலா சசிகுமார் என்ற பெண் நடைப்பயணத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் மீண்டும் பயணத்தில் கலந்து கொண்டார். இந்த நிலையில் தங்களுடைய கோரிக்கைகள் குறித்தும் இந்த நூதன போராட்டம் குறித்தும் அங்கிருந்த பெண்கள் கூறும்போது, நாங்க 25 நாளா எங்க போராட்டத்தை நடத்திட்டு வரோம், ஆனா இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் எங்களுக்கு எந்த முடிவும் சொல்லல. நாங்க எங்க குழந்தையெல்லாம் விட்டுட்டு வந்து கஷ்டப்படுறோம். இப்ப வரைக்கும் எங்களுக்கு விசா கிடைக்கல. நாங்க எந்த சலுகையும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறோம் என கண்ணீருடன் பேசியுள்ளனர். இத்தகைய சூழலில் இவர்களுடைய போராட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் திட்டமிட்ட நாளில் பாராளுமன்றம் முன்பு ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறியுள்ளனர். தற்போது ஆஸ்திரேலியாவில் வாழும் அகதிகள் தங்களுக்கு நிரந்தர விசா வழங்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்யதேவி காளிதாசா, நான் வந்து 11 வருஷமாகின்றது என்ன வீசா இல்லாம நாங்க 22 பெண்களா சேர்ந்து கேம்ரா வரைக்கும் ஒரு நடைப்பயணம் ஒன்றை ஆரம்பிச்சு இன்றையோட 25 நாளாக நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் இன்னும் ஒரு முடிவும் சொல்ல இல்லை. எனக்கு வந்து 3 பெண் பிள்ளைகள் இருக்கு. 3வது பிள்ளை வந்து இங்க ஆஸ்திரேலியால பிறந்த பிள்ளை,
எங்களுக்கு வந்து எங்கள் நாட்டில் சேஃப்டி இல்லாமல் தான் நாங்கள் இடம்பெயர்ந்து இங்கேயும் 11 வருஷமாக விசா இல்லாமல் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு மன உளைச்சலாகி 10 வருஷமாக நான் மெண்டகலத்துக்கு போய்ட்டு வந்திருக்கேன். மெண்டகலத்து ரிப்போர்ட்லாம் அந்த இன்டர்வியூவில் நான் கொடுத்தேன், அதை கூட அவங்க ஏற்றுக்கல. இங்கே நிறைய நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற 10,000 மக்கள் அப்படி அந்த நிலைமையெல்லாம் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் காலங்காலமாக அகதியாக வாழ்கிற எங்களுக்கு எப்படி உயிருக்கு உத்தரவாதம்லாம் நாங்கள் வாழ முடியும்? இந்த நாட்டை கவர்மெண்ட் சொல்லுது ரிஜெக்ட் பண்ணி நீங்கள் நாட்டுக்கு போகலாம், உங்களுக்கு உங்களோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, நாட்டுக்கு போகலாம்னு கவர்மெண்ட் சொல்லுது. எங்களால் போய் வாழ முடியாது. ப்ளீஸ் தயவு செய்து யாரையுமே நாட்டுக்கு அனுப்ப வேண்டாம். நாங்கள் அப்படி அனுப்பக்கூடாண்ட ரீதியில் தான் நாங்கள் 22 பெண்களாக சேர்ந்து இப்படி ஒரு பயணம் ஒன்றை நடந்து எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல சீர்படுத்தி கொடுக்கணும்னு நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம். அகதியாக இடம்பெயர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். உலக நாடுகளில் எங்களையும் அகதியாக தான் இடம்பெயர்ந்து கொண்டு வாழ்கிறாங்க. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இலங்காவிலேயும் எங்களுக்கு வாழக்கூடிய உரிமைகள் இல்லை, இங்கேயும் எங்களுக்கு வாழக்கூடிய உரிமை இல்லை. அனாத மாதிரி நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் நடக்கிறதுல சிங்கிள் மதர் கூட எங்களோட வந்து நடந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய அம்மா மாதிரி பிள்ளைகளை விட்டுட்டு தனியாக பிள்ளைகளை விட்டுட்டு தான் வந்து நடந்து கொண்டிருக்காங்க. ப்ளீஸ் மக்களே சப்போர்ட் பண்ணுங்க, மினிஸ்டர் வரைக்கும் கொண்டு போங்க. நன்றி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.